யாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் உஷாரு உஷாரு மிஸ்டர் தெனாலி ராமன் தான் வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தெனாலி ராமன் பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தெனாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் வர்றாரு மோச வர்றாரு ஸ்டைல வர்றாரு வர்றாரு இந்த தொழில் எப்படி கிடைச்சது? பேச பேச அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா? ஏதோ சொன்னா தெரிஞ்சுக்கலாம் சார். அப்படியே கதை கேட்டே கம்முன்னு இருக்கணும். என்ன எனக்கு ஒரு நல்ல குடும்பம், நல்ல வீடு, அருமையான மனைவி. என்ன செத்துட்டாங்களா? வாய கலவியா, வாயில் நல்ல வார்த்தையே வராதா? அவையா சாகணும்? அவ மகாலட்சுமி மாதிரி உயிரோடு இருக்கா? என்ன இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் வீக். காலண்டரில் கடவுளை கற்பனையாக கண்ணா முன்னாடி வரைஞ்சி வச்சுறானுங்க. அதை பார்த்து பார்த்து பழக்கமாகி டென்ஷன் ஆகுது. குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்தீங்க, கொலை விழும். ஐயோ, நான் தான் தெரிஞ்சிட்டு சொன்னேன் உண்மை எல்லாம் சொல்ல. கொடுத்த காசை குடிச்சிட்டோம். அந்த கையில் காசு கொடுக்கும் போதே இந்த கையில் உழக்க வச்சுருந்தா. யோ, ஏன் அப்படி புத்தி கெடுத்தனமா நடந்துக்கிற? நீ குடிக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு சின்னத்தனமான காரியத்தை பண்ணிட்டு நிக்கிற? பெத்தவங்க ஏழு மலையானுக்காக நேர்ந்துகிட்ட முடின்னு சொல்லி அந்த அம்மா தெலுங்குல திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போனா காரி மூஞ்சில துப்புவாங்க. யாரு துப்புறாங்களோ இல்லையோ, ஜட்ஜி கட்டாயமா துப்புவார். யோ, வாய் மூடியா. ஏதோ உன் பொண்டாட்டி பண்ண புண்ணியத்தால நீ தப்பிச்சிட்ட. முழிக்காத, உன்னால இந்த கடைக்காரருக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அது தீர்றதுக்கு ஒரே வழி, சம்பளம் இல்லாம ஒரு மாசத்துக்கு நீ வேலை பார்க்கணும். சார், இந்த தொழிலெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பழக்கம் இல்ல சார். கீழே விழுற முடிய கூட்டி பறிக்கு குப்பையில போறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பு தேவையில்லை. நாளைக்கு காலையில குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு நேரா கடைக்கு வந்துடுறேன். ஸ்டேஷனுக்கு வர, ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு கடைக்கு வர, சாயங்காலம் போகும்போது ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு போற. இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு அடிச்சு உள்ள தள்ளி முட்டி ரெண்டி பேத்துருவேன் சார். வர்ற கஸ்டமர் அரசியல் பேசுவாங்க சார், இந்த ஆளு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டான் சார். ம், கேட்டீல, ஒழுங்கா நடந்துக்கணும் சார். நமக்கு பிடிக்காத கருத்துக்களை பேசலாம் கூட நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஏன் கூட்டணி கட்சிக்காரங்க வாய முடிக்கிட்டு சும்மா இல்ல, அந்த மாதிரி இரு சார். சாதாரண இடமா இருந்தா வாய் தகராறோட போயிடும், இது கத்தி புழங்குற இடம் சார். கேட்டுக்கிட்டல சார், மத்தியான சாப்பாடையும் அந்த ஆளுகிட்ட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட சொல்லுங்க சார். நல்லா கேட்டுக்க, பையனை பார்த்து சாக்லேட் வாங்கி கொடுத்து இங்க கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு நான் கட்டிங்கு ஷேவிங்க பண்ணிக்கின்னு பையனுக்கு போட்டோ அடிக்க சொல்லிட்டு நான் போயிடலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை உங்க பிளாஷ்பேக் சொல்லி என்னை காப்பாத்திட்டீங்க. எனக்கு உட்காருக்கும் தைரியம் கிடையாதுண்ட, உங்களை மாதிரி இந்த கடையெல்லாம் என்னால செய்ய நடத்த முடியாதுண்ட. நான் எரியா பையனை கூட்டு போயா? பையனை யாருன்னே எனக்கு தெரியாதுண்ணே. நிச்சயமா அவனை பெத்தவங்க எப்படி தேடிக்கிட்டு வருவாங்க. நீங்களே அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க, நான் வர்றேண்ணே. ஏய்,
துணியாவது போட்டு போயா. அடியா முடிச்சவனே ராஜா, உங்க வீடு எங்கடா கண்ண இருக்கு? சாக்லேட் வாங்கி தரா. என்னடா சொன்ன? சாக்லேட் வாங்கி தரா. வாடா போடாங்கிறான். ஏண்டா கொப்பனையும் வாடான்னு சொல்லுவியா? அப்பாவும் வாடான்னு சொல்லுவேன், அம்மாவும் வாடின்னு சொல்லுவேன். அப்படியா? நல்ல குடும்பம். போடா வார்த்தைக்கு வார்த்தை டா போட்டு பேசுறானே, என்ன ஜென்மம் அது? இவன் பரவாயில்ல, முன்ன பின்ன தெரியாதவன். ஆனா எனக்குன்னு ஒண்ணு பொறந்திருக்கே, அது கூட நான் இல்லாத போது என்ன வாடா போடான்னு சொல்றதாதான் கேள்விப்பட்டேன். அவனுக்கும் வயசு 20 ஆச்சு, ஓட்டுரிமை கூட வந்துருச்சு. ஆனா ஆள் வளர மாட்டேங்கிறான், ஆளும் வளர மாட்டேங்கிறான், அறிவும் வளர மாட்டேங்கிறான். அவன் எப்படியாவது வளருமேங்கிறக்காக என் முன்னாட்டி எல்லா சாமிகளும் கும்பிட்டு எல்லா நாளும் விரதம் இருக்கா. மெக்கா சீரியல் கூட 5 நாள் தான் போடுறான். ஆனா இவ 6 நாள் இருக்கா. திங்கக்கிழமை மஞ்சள் புடவை கட்டிக்கிறா. செவ்வாய்க்கிழமை சேவ புடவை கட்டிட்டு ஒரு சாமிக்கு விரதம் இருக்கா. புதன் வியாழக்கிழமை கீழே புடவை கட்டிட்டு ஏதோ ஒரு நார்த் இந்தியன் சாமி பேரை சொல்றா. வெள்ளிக்கிழமை ப்ளூ கலரில் ஒரு புடவை கட்டிட்டு புவனேஸ்வரி அம்மாளுக்கு வேண்டியிருங்கிறா. அந்த கோயில் எங்கே இருக்குன்னு இடம் தெரியாதுங்கிறா. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாளாம், அதனால் கருப்பு புடவை கட்டிக்கிறா. இவன் பண்ணுற அலம்புருக்கே தாங்க முடியல. தட்டில் சாப்பாடை வச்சுட்டு கா கான்னு கூப்பிட்டா சிட்டிக்குள்ளே எப்படி காக்கா வரும்? கா 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 காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த காக்காய் சாப்பாடு வைக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சீல் ட்ரெஸ்ல இருக்கிறா. அன்னைக்கு தான் கடவுள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கணவனுக்கான நாளா வச்சிருக்கிறா. மற்ற நாள்ல அவளை டச் பண்ணவே முடியாது. நம்ம தொழில் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையானதான் கடையில கூட்டமா இருக்கு. நாம ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிறோம். அது புரியாம இவனுங்க ஸ்டெப் கட்டிங் வெட்டுங்கிறானுங்க, மஷ்ரூம் கட்டிங் வெட்டுங்கிறானுங்க. நான் வீட்டுக்கு போற டென்ஷன்ல சில காதுகளை வெட்டிடுறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் எப்படியாவது. என்னடா சனியை முடிச்சவனே, இதுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து கேட்குறியான்னு தப்பா நினைக்காதீங்க. மல்லிகை என் மண்ணன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. கல் அல்வா உக்காருங்க. சாப்பிடுமா? இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். ஆமா, பெட்ரூம்ல ஏன் எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களுக்கு அல்வா கொடுக்குறாங்க? அது பெட்ரூம்ங்கிறதே ஒரு அல்வா தானே. இது காமலி மந்திரியா கையில் கொடுத்துறது? சந்தேகம் கருத்துக்கு இதுவா நேரம்? முறுக்கு சீடையெல்லாம் சாப்பிட்டா கடால் முடால சத்தம் கேட்க குழந்தை எந்திரிச்சுவாங்க. இதுதானே சைலண்டா போயிட்டு இருக்கோம். சாப்பிடுமா? ஒரு நிமிஷம். திடீர்னு நம்ம பையன் வந்துட்டான்னா? வரவே மாட்டான். பஸ் ஸ்டாண்டே பக்கத்துல இல்லாத ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க அனுப்பிச்சிருக்கேன். அப்ப படம் பார்த்துட்டு போஸ்டர் போட்டோ பார்த்து வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஐயோ, என்ன நேரம் கிட்ட நேரத்தில் ஏன் வந்து கதவை தட்டுறான்? உங்கள் சொந்தக்காரன்லாம் தான் இருக்கும். ஏய், எதுக்கு நேரம் கதவை தட்டிட்டு இருக்க? ஐயோ அங்கிள், உங்களுக்கு ஒன்றுமே புரியல. புரியாம தாண்டா கேட்குறேன், ஏன்டா கதவை தட்டுற? எங்கள் அப்பா தான் எங்கள் போலீஸ் திருநா விளையாட்டு விளையாட சொன்னாங்க. அந்த விளையாட்டு உங்கள் வீட்டில் விளையாட வேண்டியதுண்ணே. எங்கள் அப்பாவுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஆ, ஓ ஊரில் இருக்கிற அப்பா அம்மாலாம் டிஸ்டர்ப் ஆகணும், உங்கள் அப்பா ஹாப்பியாக இருக்கணுமா? கொண்டு போடுவீங்க வந்தேன். ஐயோ பத்திகிச்சு பத்திகிச்சு கல்பு. ஐயோ சிக்கிக்கிச்சு சிக்கிக்கிச்சு கல்பு. வர வர உன் வாய்ஸ் ஜானகி ஜிக்கு லெவலுக்கு ஆயிடுச்சு. ஐயோ நான் பாடலைங்க, கீழே கட்டில் கீழே பாருங்க. கட்டிலுக்கு கீழே அங்கே இருந்து தான் சத்தம் வந்துச்சு. அங்கிள்
இல்லங்க அங்கிள், நாங்க எங்க அங்கிள் விளையாடுவோம்? ஏமா இது என்ன பார்க்கா? அங்க போய் விளையாடுமா அப்பமா? அங்கிள் உங்க பேச்சு கா கா போ. டே அங்கிள் வீட் பெட்ல மல்லிகை பூ எல்லாம் போட்டுருக்காங்க, அல்வா கூட வச்சிருக்காங்க. கல்பு, இனி ஹவுஸ் ஓனரே வந்து கதவை தட்டினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். திருடம் போலீஸ் விளையாடுறோம், திருடம் போலீஸ். என்ன சார் நீங்களும் சின்ன குழந்தைகளோட திருடம் போலீஸ் விளையாட ஆரம்பிச்சீங்களா? என்ன சினிமா பார்த்தது ஒரு தப்பா சார்? சார் சினிமா பார்த்தது தப்பு இல்ல, மாமனாரின் இன்ப வெறிங்கிற படத்தை பார்த்திருக்கிறான், அது தப்பு. அது மட்டும் இல்ல, இந்த எட்டாவது ரீல மறுபடியும் ஒரு வாட்டி போடுங்கன்னு பெரிய கேண்டாவா பண்ணிருக்கான் இவன். எட்டாவது ரீலா? சூப்பர் ரீல் சார். சார் இவனுக்கு 21 வயசு ஆச்சு சார். இவன் மேஜர் போன எலெக்ஷன்ல ஓட்டு கூட போட்டா சார். இல்லடா இல்லப்பா, பொய்யா சொல்றனே. 21 வயசு உருவமா இது சார்? அவன் வளராதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எங்க ஃபேமிலியிலேயே வந்து அதிகமா படிச்சவன், ஈஸ் எஜுகேட்டட். எவ்வளவு படிச்சிருக்கான்? 3வது சார். 21 வயசுல 3ஆம் கிளாஸா? நிறுத்துமே, இத நீ நம்ப சொல்றியா? ஐயோ சார், அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். பையனுக்கு ஏதோ ஹார்மோன் ப்ராப்ளம், அதான் வளரவே இல்ல. உண்மையிலே அவனுக்கு வயசு 21 தான் சார். அப்படியே நீங்க சொல்றதால நான் நம்பறேன். நீ கூட்டிட்டு போங்க. வர. இனிமே இவனை தியேட்டர் பக்கம் பார்த்தா பிச்சை போடுவேன் பிச்சை. தேங்க்யூ சார். வரமா, குட் நைட். ஆமா, மாமனாரின் இன்ப வெறி எத்தனை வாட்டி பார்த்த? 10 டைம்ஸ் சார். நல்ல குடும்பம். நான் 2 வாட்டி தான் பார்த்தேன். கான்ஸ்டபிள்ஸ், அந்த தியேட்டருக்கு வண்டி விடு. ஓகே சார். ஐ அல்வா, அம்மா அந்த படத்துல இதே மாதிரி தான் பூலா போட்டுருந்துச்சு. நீ ஏண்டா கண்ணா அந்த மாதிரியான படத்துக்கெல்லாம் போன? அப்பாதான் போக சொன்னாரு. டேய், நான் படத்துக்கு தான் போக சொன்னேன். அந்த படத்துக்கு போக சொன்னாடா? டேய், டிவியில கார்ட்டூன் காட்டுறாங்க, ஃப்ரீயா காட்டுறாங்க, போய் பாரு. எனக்கு டிவி பார்க்கற மூட் இல்ல. எனக்கு மூட் இருக்குடா. வேணும்னா நீ போய் கார்ட்டூன் பாரு. உன்னை தான் கார்ட்டூன் மாதிரி உங்க அம்மா பார்த்திருக்கா? வாழ்நாள் முழுவதும் பார்த்துட்டு இருக்கேன். அது பார்த்தாதா? அதை வேற நான் போய் பார்க்கணுமா? இப்ப போக போறே கொலை பண்ணுமா? ஏங்க குழந்தைய கரிச்சு கொட்டுறீங்க? நமக்கு இருக்கிறது ஒரே பையன். ஒண்ணு, அந்த ஒண்ணு இருக்கிறனால தான் இவ்வளவு பிரச்சனை. டேய், இன்னைக்கு இல்லடா, என்னைக்காவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அன்னைக்கு உயரமா வளர மாதிரி ஒரு பையனை பத்தி உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டா. ஆஹா, இன்னொரு வாரிசு வந்துட்டா என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடும். விட மாட்டேன்டாடி. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்ல, எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் உங்க ஆசை நிறைவேற விட மாட்டேன்டாடி. போய் படுறா, போடா. ஏங்க சும்மா இருங்க, நான் போய் அவனை தூங்க வச்சுட்டு வரேன். வாமா. நீ வண்ணியில மண்ணித தெரியும். அறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராமன். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மாளம், ரொட்டு விட சுட்டு விட இருக்குது எகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணும். மிஸ்டர் தென்னாலிராமன், மிஸ்டர் தென்னாலிராமன். வர்ற
வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமன் தான், உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமன் தான், வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமன் தான், உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமன்.